தமிழக அரசு ஓர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் பிப்ரவரி 1 முதல் திறக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஒரு செய்திக்குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த செய்திக்குறிப்பில் என்ன இருக்கிறது என நான் உங்களுக்கு தற்பொழுது வாசித்து காட்டுகிறேன். தற்போது நோய் தொற்று பரவல் குறைந்திருப்பினும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு நோய் தொற்று பரவலை கட்டுக்குள் வைத்திட கீழ்கண்ட கட்டுப்பாடுகள் மட்டும் வரும் பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 15 வரை நடைமுறைப்படுத்தப்படும். அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சமுதாய, கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தடை தொடரும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்ற வேண்டும். மழலையர் விளையாட்டு பள்ளிகள், அதாவது பிளே ஸ்கூல்ஸ், நர்சரி பள்ளிகள், எல்கேஜி யூகேஜி செயல்பட அனுமதி இல்லை. பொருட்காட்சிகள் நடத்த அனுமதி இல்லை. அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் அனைத்து கலை விழாக்களுக்கும் அனுமதி இல்லை. உணவகங்கள், விடுதிகள், அடுமனைகள், தங்கும் விடுதிகள் மற்றும் உறைவிடங்களில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அமர்ந்து உணவு அருந்த அனுமதிக்கப்படும். திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சம் 100 மட்டும் நடத்த அனுமதிக்கப்படும். இறப்பு சார்ந்த நிகழ்வுகள் 50 மிகாமல் அனுமதிக்கப்படும். துணிக்கடைகள் மற்றும் நகைக்கடைகளில் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மிகாமல் செயல்படுவதை உறுதி செய்யுமாறு உரிமையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கேளிக்கை விடுதிகள், அதாவது கிளப்ஸ் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டுகள், உணவகங்கள் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்கள் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். அனைத்து திரையரங்குகளும், அதாவது மல்டிப்ளெக்ஸ், சினிமா தியேட்டர்ஸ், அனுமதிக்கப்பட்ட இருக்கைகளில் அதிகபட்சம் 50% பார்வையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். உள் விளையாட்டு அரங்குகளில் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி 50% பார்வையாளர்களுடன் விளையாட்டு போட்டிகள் நடத்த அனுமதிக்கப்படும். வழக்கமான பயிற்சிகள் நடத்த தடை இல்லை. அனைத்து உள் அரங்குகளில் நடத்தப்படும் கருத்தரங்குகள், இசை, நாடகம் போன்ற நிகழ்ச்சிகள் அதிகபட்சம் 50% பார்வையாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி நடத்த அனுமதிக்கப்படும். அழகு நிலையங்கள், சலூன்கள், அதாவது பியூட்டி பார்லர்ஸ், சலூன் அண்ட் ஸ்பாஸ் போன்றவை ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். அனைத்து பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள், அதாவது என்டர்டெயின்மெண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், நீர் விளையாட்டுகளை தவிர்த்து, வாட்டர் ஸ்போர்ட்ஸை தவிர்த்து, கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். மேற்கண்ட கட்டுப்பாடுகள் தவிர்த்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான விதிக்கப்பட்ட ஏனைய கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுகின்றன. இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நான் மீண்டும் ஒருமுறை படிக்கிறேன். மேற்கண்ட கட்டுப்பாடுகள் தவிர்த்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக விதிக்கப்பட்ட ஏனைய கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுகின்றன. கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பிப்ரவரி 1 முதல் அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் 1 முதல் 12 மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தப்படும். தற்போது கொரோனா பாதுகாப்பு மையங்கள், கோவிட் கேர் சென்டர்ஸ் செயல்படும் கல்லூரிகள் தவிர்த்து ஏனைய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், தொழிற்பயிற்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி பிப்ரவரி 1 முதல் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. இதற்கான உரிய முன்னேற்பாடுகளை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஊரடங்கு நீக்கம், 28 ஜனவரி, அதாவது வரக்கூடிய 28 முதல் இரவு 10 முதல் காலை 5 வரையிலான ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்படுகிறது. அதாவது 28 முதல் இரவு நேர ஊரடங்கும் கிடையாதுங்க, வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை 30 முழு ஊரடங்கு கிடையாது என்ற மிக முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றபடியான அறிவிப்புகள், பொது அறிவிப்புகள் இருக்குது. நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இருக்குது. நான் மேற்கொண்டு ஏற்கனவே படித்து காட்டிய அறிவிப்புகள் மிக முக்கிய அறிவிப்பாக தமிழக அரசு தங்களுடைய செய்திக்குறிப்பில் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.